அந்த சைவ சமயத்தினுடைய உண்மை பெருமையை உலகுக்கு எடுத்து காட்டியவர் சேக்கலார் சுவாமிகள் தான். அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய நான் ஒன்றை சொல் எப்பொழுதும் சொல்வது தான், இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஒரு விடயத்திலே அளவுக்கு அதிகமான பற்று வந்து விட்டால் பிறகு அந்த பற்றின் காரணமாக நாமும் சுருங்கி அந்த விடயத்தையும் சுருக்கி விடுகிறோம். இது நம்மளே இருக்கிற பெரிய குறைபாடு. அது நாம் விரும்புகிற கட்சியாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், அல்லது இனமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், ஒரு அளவுக்கு அதிகமான பற்று வந்து விட்டாலே என்ன செய்கிறோம் என்று கேட்டால் மற்றவர்களை மட்டம் தட்டுவது. அவன் மடையன், இவன் மடையன். உண்மையான தெளிவு என்னவென்றால், நீ ஒன்றை உண்மையாக விரும்புகிறாயா, யாரையும் நீ புண்படுத்த தேவையில்லை, உன் பெருமையை நீ சொல்லிக்கொண்டிரு, அது போதும். இதை சேக்கலார் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டார், ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்கிறார் அந்த கதை, நான் போன முறை உங்களுக்கு சொன்னேன், திருத்தொண்டர் தொகை. திருத்தொண்டர் தொகையை பாடிவிட்டு சுந்தரர் போய்விட்டார். அதற்கு பிறகு அனபாய சோழன் காலத்திலே சேக்கலார் சுவாமிகள் முதன் மந்திரி, நேற்று ஒரு முதன் மந்திரி, இன்றைக்கு ஒரு முதன் மந்திரி. அனபாய சோழனுக்கு முதன் மந்திரியாக இருக்கிறார். அனபாய சோழனுக்கு அவனுடைய மனம் சீவக சிந்தாமணியிலே சென்றது என்று எழுதுகிறார்கள். சீவக சிந்தாமணி இன்ப நூல், அரசன் இன்ப நூல்பால் சென்றவுடனே மக்களும் அந்த நூற்பக்கம் சென்றார்கள். தலைவர்களில் பிழை செய்கிற பொழுது தண்டித்து கண்டித்து இது பிழை என்று சொல்லுகிறவன் தான் உண்மை மந்திரி, உண்மை மந்திரி. அரசன் கோபிக்கிற பொழுதும் கோபத்தை எதிர்த்து நின்று இது பிழை என்று சொல்லத்தக்கிறவர், தம் உயிர்க்கு இறுதி எண்ணார், தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நின்று நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர் என்கிறார்கள். அப்போ அரசன் மனம் மாறி இன்ப நூலை படித்தவுடனே மக்களும் அரசன் படிக்கிறான் என்று இன்ப நூலை படித்தவுடனே முதன் மந்திரியாக இருந்த சேக்கலார் நினைத்தார் இதை தடுக்க வேண்டும் என்று அனபாய சோழனுக்கு முன்னாலே வந்து நிற்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் தான், ஒரு ஒரு தொடக்கத்துக்காக சொல்லுகிறேன். முதன் மந்திரியாகிய சேக்கலார் வந்து நின்றவுடனே என்ன வந்த காரியத்தை விசாரிக்கிறான் அரசன். அவர் முகம் பார்த்து நேராக சொல்லுகிறார், நீ இன்ப நூலை படித்தால் சமூகமும் அதைத்தான் படிக்கும், அதனாலே சமூகத்துக்குள்ளே ஒழுக்கச் சிதறல்கள் வரும், நீ அந்த தவறு செய்கிறாய் என்று சொன்னவுடனே அனபாய சோழனும், இதெல்லாம் பெரிய விஷயங்கள் பாருங்கள், இப்போ தப்பித்தவறி ஒரு மந்திரி போய் முதலமைச்சருக்கு சொன்னால், நான் பொதுப்பட சொல்லுகிறேன், என்ன யாரையும் சொல்வதாக நினைச்சு என்ன சங்கடப்படுத்துகிறார்கள், நீங்கள் செய்கிறது தப்பு என்று சொன்னால் சொன்ன மந்திரி அடுத்த நாள் மாற்றப்பட்டு விடுவார். ஆனால் சேக்கலார் சொன்ன உடனே அந்த செய்தியை உள்வாங்கினான் அனபாய சோழன். அப்படியா, நீங்கள் சொல்வது உண்மையா, சரி நான் மாறுகிறேன், அப்படியானால் நான் எதை படிப்பது, நான் எதை படிப்பது. சேக்கலார் சொன்னார், 63 அடியார்கள் நம் சைவத்திலே இருந்திருக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை நீ படிக்க வேண்டும். இவன் உடனே கேட்டான், அது நூலாக வந்திருக்கிறதா, இல்லை, சுந்தரர் திருத்தொண்டர் தொகை என்ற அளவிலே பாடியிருக்கிறார், அவருடைய வரலாறு என்னும் நூலாக வரவில்லை, நான் படிக்க வேண்டுமானால் அது நூலாக இருக்க வேணுமே, சுவாமி நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், அப்படியானால் நீங்களே அந்த பெரிய புராணத்தை, அந்த திருத்தொண்டர்களுடைய கதையை எனக்கு எழுதி கொடுக்க வேண்டும், எனக்கு எழுதி கொடுக்க வேண்டும். நாங்களாக இருந்தால் என்ன செய்வோம், ஒரு சக்கரவர்த்தி கூப்பிட்டு சொல்கிறான், நீதான் இந்த கதையை எழுதித்தர வேண்டும், எனக்கு கொடைக்கானலில் ஒரு 5-star ரூம் போடு, நாங்கள் சொல்லியிருக்கக்கூடியது, எங்கேயாவது நல்ல வசதியான ஒரு 5-star ஹோட்டலில் ரூம் போட்டு எனக்கு எழுதுறதுக்கு ஒருத்தர், அப்படி நாம் பல நிபந்தனைகள் விதித்திருப்போம். உடனே டெலிஃபோன் போட்டு அல்லது மெசேஜ் அனுப்பியிருப்போம், அரசன் கேட்டிருக்கிறான், நான் தான் எழுதப் போகிறேன். சேக்கலார் தலையிலே கைகூப்பி சொன்னார், அந்த பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியாது. அரசன் சொன்னான், சுவாமி இதை இதன் பெருமையை சொன்னவர் நீங்கள், நீங்கள் தான் இதை எழுதி கொடுக்க வேண்டும். சேக்கலார் கெஞ்சி பார்க்கிறார், அது மிகப்பெரிய காரியம், இறைவனே வந்து ஆட்கொண்டவர்களாகிய சிவனடியார் பெருமை கூறுவது என்பது லேசான வேலை என்று நினையாதே, என்னை விட்டுவிடு, அதற்கு பொருத்தமானவர்கள் இருப்பார்கள் என்று கெஞ்சி பார்க்கிறார். இல்லை, நீங்கள் தான் எழுத வேண்டும் என்று சொன்ன உடனே ஒரு நிபந்தனை விதிக்கிறார், நாங்களாக இருந்தால் என்ன நினைப்போம், இத்தனை லட்சம்,
இந்த பதவியையே என்னென்னமோ எல்லாம் நாங்கள் நினைப்போம், ப்ரொமோஷன் வேண்டும். சேக்கலார் சொன்னார், நான் இதை எழுத வேண்டுமானால் முதலமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்வேன், அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நினைக்க எனக்கு மெய் சிலிர்க்கிறது. முதலமைச்சர் பதவியை நான் பெரிய புராணம் எழுத வேண்டுமா, நான் திருத்தொண்டர் கதையை எழுத வேண்டுமா? அப்படியானால் அரசனே, நீ எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும், நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன். அரசனே திகைத்திருப்பான், எவ்வளவு பெரிய பதவி, அந்த பதவியை வேண்டாம் என்று ஒரு நாவல் ஒரு கதை எழுதுவதற்காக வேண்டாம் என்கிறாரே என்று நினைத்த அரசன், சரி உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் என்றான்.